பொதுவாகவே நம்ம வெங்கட் பிரபு படத்தை இயக்குவதில் எவ்வளவு ஆக்டிவாக இருக்கிறாரோ அதை விட ஜாலியாக இருப்பது தன்னுடைய முழு நேரமும் வேலையை பார்க்கக்கூடியவர் தான். அதிலும் இவருடைய இருக்கும் டீமை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர்கள் அனைவரும் சேர்ந்து விட்டாலே தினமும் குஜாலமாக தான் இருப்பாங்களா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகிவிட்டது என்றாலே இவர்கள் அனைவருமே பப்பில் தான் பார்க்க முடியுமா. இப்படி சுற்றித் திறந்து கொண்டிருந்த நம்ம வெங்கட் பிரபு திடீரென்று முற்றும் தெரிந்த முனிவராகவும் மாறியிருக்காரு. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி இவரிடம் கொடுத்த கால் ஷீட் தானா. இப்படி ஒரு வாய்ப்பை நம்மை தேடி வரும் என்று எதிர்பார்க்காத வெங்கட் பிரபு தற்பொழுது பரபரப்பாக கதையை ரெடி பண்ணும் முயற்சியில் இறங்கியிருக்காரு. அதற்காக வெளியில் கூட எங்கேயும் போகாமல் ஹோட்டலிலே கதி என்று அங்கேயே இருந்து அவர் ஏற்பாடு பண்ண குழுவுடன் சேர்ந்த கதையை தயார் செய்வதில் முழு கவனத்தையும் செலுத்தி வந்திருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா பார்ட்டி மது போன்ற அனைத்தையுமே அவரே மறந்து விட்டாராம். அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சார் தான். விக்னேஷ் கதை சரியில்லாமலும் பொறுப்பு இல்லாமலும் இருந்ததால இவரே ப்ராஜெக்டில் இருந்து தூக்கி எறிந்து விட்டார். அதே போலதான் நாமளும் சீரியஸாக இல்லை என்றால் அதே கதிதான் நமக்கும் ஆகிவிடும் என்ற பயத்துலதான் ரொம்ப பொறுப்புடனும் செயல்பட்டுக் கொண்டிருக்காரு. இன்னும் சொல்ல போனா தளபதி 68வது படத்திற்கான கதை ரெடியாகவே இல்லையா, முழு கதையும் எப்படி என்று விவாதங்கள் மட்டும்தான் தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கான். அதோடு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி எப்பொழுது வேண்டுமானும் இவரை கூப்பிட்டு கதை தயாராக இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு முழு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் என்று முனைப்புடனும் இருந்து வந்திருக்காரு. உலகம் சுற்றும் வாலிபராக அனைத்தையுமே என்ஜாய் பண்ணி கொண்டு ஜாலியாக இருந்த வெங்கட் பிரபு நம்ம தளபதியுடைய 68வது படத்திற்காக ரொம்ப சீரியஸாக இருப்பது பலருக்கும் வியப்பாகவும் இருந்து வந்திருக்கு. சரி ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 என்னும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.